சகோதரிகளே சகோதரிகளே நம்முடைய விசுவாசத்தின் முத்தான மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களின் முதல் நாள் இன்று இன்று முத்தான மூன்று கொடைகள் இயேசுவின் அன்பு கட்டளை இயேசுவின் மாபெரும் கொடையாகிய நற்கருணை இயேசுவின் குருத்துவம் இந்த உலகில் நிலைத்திருக்க குருத்துவம் எனும் அருள் அடையாளம் ஏனோ தெரியவில்லை நம்முடைய திருவிவிலியத்திலே இயேசுடைய கொடைகளை பார்க்கும் பொழுது இது மேல் மாடி கொடைகளாக அப்ப ரூம் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இரண்டு மாபெரும் கொடைகள் நமக்கு கிடைத்தது இந்த மேல் மாடியில்தான் இரண்டாவது கொடையிலிருந்து ஆரம்பிக்கின்றேன் அது தூய ஆவியாரின் கொடை முதல் கொடை இன்றைய விழா கொடை இந்த இரண்டு கொடைகளுமே பார்க்கும் பொழுது நாம் வழக்கமாக சொல்வது போல ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்வார்கள் அது போல ஒரு கொடையிலே பல கனிகள் கொத்து கொத்தாக தொங்குகின்றன அங்கே பூத்து குலுங்குகின்றன கொட்டி நமக்கு வாரி இறைத்து கொடுக்கப்படுகின்றன இரண்டாவது கொடை முதலில் எடுத்துக்கொள்கின்றேன் ஆவியானவருடைய கொடை மேல் மாடி கொடை ஏழு வரங்கள் ஆவியின் கனிகள் ஒரு கொடையில் எத்தனை எத்தனை கனிகள் எத்தனை எத்தனை கொடைகள் எத்தனை எத்தனை வரங்கள் இன்றைய விழாவுடைய முதல் கொடை இந்த மேல் மாடி கொடை அதிலே மூன்று முத்துக்கள் நம்முன்னால் சிதறப்படுகின்றன மூன்று கனிகள் நம்முன்னால் வைக்கப்படுகின்றன அதுதான் நான் கூறியது போல அன்பு கட்டளை ஆங்கிலத்தில் இந்த பெரிய வியாழனை குறிக்கும் பொழுது மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்வார்கள் இந்த மாண்டி என்ற வார்த்தை மந்தாத்தும் என்ற லத்தீன் வார்த்தையில் இருந்து வருகிறது மந்தாத்தும் என்றால் கட்டளை இன்று கட்டளை கொடுக்கப்பட்ட நாள் என்ன கட்டளை அன்பு கட்டளை கொடுக்கப்பட்ட நாள் இது மந்தாத்தும் டே என்று சொல்ல மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்லுகிறோம் கட்டளையின் நாள் இயேசு கொடுத்த கட்டளை அன்பு கட்டளை அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே அன்பை பற்றி பேசவில்லையா ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய அன்பு பல கோணங்களில் நமக்கு விளக்கி தரப்படுகின்றன இறைவாக்கினர்களால் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் போதுமான அளவுக்கு அன்பு சொல்லப்பட்டது ஆனால் இயேசு என்று கொடுக்கின்ற அந்த அன்பு கட்டளை என்னவென்றால் நான் உங்களை அன்பு செய்தது போல அதுதான் புதிய ஏற்பாட்டின் புது தன்மை இயேசுடைய புது க புதிய கட்டளையில் இருக்கின்ற அந்த புதியது என்னவென்றால் நான் உங்களை அன்பு செய்தது போல இயேசு நம்மை அன்பு செய்தது போல நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்வதுதான் இன்றைய அன்பு கட்டளை அப்படி என்றால் இயேசு நம்மை எவ்வாறு அன்பு செய்தார் என்பதைத்தான் நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம் அங்குதான் நற்கருணை நம் முன்னால் நிற்கின்றது நற்கருணை நம் முன்னால் நிறுத்தப்படுகின்றது நற்கருணை நமக்கு கொடையாக தரப்படுகின்றது இயேசுடைய அன்பு அவர் எப்படி அன்பு செய்தார் என்பதை இதைவிட நாம் வேறு எங்கும் விளக்கி பார்க்க முடியாது துலக்கி பார்க்க முடியாது விவரித்து பார்க்கவே முடியாது எனவே இன்றைய மறையுறையிலும் சிந்தனையிலும் இந்த நற்கருணையை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த நற்கருணையை ஏதோ ஒரு சிலை போல ஒரு உருவம் போல ஒரு சுருவம் போல என்று அல்லாமல் அதில் இருக்கின்ற இயேசு தன் அன்பை எப்படி அதில் வைத்து கொடுத்திருக்கின்றார் என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இதற்கு உதவிதான் இன்று நாம் வாசித்த முதல் வாசகம் விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது இது ஆண்டவருடைய பாஸ்கா அந்த பாஸ்காவை தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம் இந்த பெரிய வியாழனை ஆண்டவருடைய திரு உணவு கொண்டாட்டும் என்றும் பாஸ்கா கொண்டாட்டும் பாஸ்கா திருவிருந்து கொண்டாட்டும் என்று நாம் சொல்லுகிறோம் யூதர்களுடைய கேலண்டரிலே நீசான் மாதம் அந்த மாதத்தின் பதினான்காம் நாள் மாலை ஆண்டவருடைய பாஸ்காவை கொண்டாடுகிறார்கள் அதே மாதத்தின் பதினைந்தாம் நாள் மறுநாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் அன்புமிகளில் இரண்டுமே ரொம்ப அருமையான நற்கருணையை புரிந்து கொள்வதற்கான பின்புலமாக இருக்கின்றது அந்த பதினைந்தாம் நாள் புலிபற்ற பண்டிகையிலிருந்து ஏழு நாட்கள் புலிப்பற்ற அப்பங்களை அவர்கள் உண்ண வேண்டும் இதுதான் அவருடைய திருவிழா வழிபாட்டு கையேடு குறிப்பேடு பதினான்காம் தேதி நீசான் மாதத்தின் பதினான்காம் தேதி என்று குறிப்பிடும் பாஸ்கா அன்று ஏற்கனவே இம்மாதத்தின் பத்தாம் நாள் பாஸ்காவுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள பாஸ்கா ஆடு பாஸ்கா செம்மறி ஆடு கோவிலில் ஒப்பு கொடுக்கப்படும் பதினான்காம் தேதி காலையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அன்று மாலை இல்லங்களிலே அது வெட்டப்பட வேண்டும் நீசான் பதினான்காம் தேதி மாலை இங்கு நாம் கவனிக்க வேண்டியது யூதர்களுக்கு ஒரு நாள் தொடங்குவது மாலை வேளையிலே அப்படி என்றால் பதினைந்தாம் தேதி தொடங்கிவிட்டது ஏறக்குறைய பதினான்கு முடிகிறது மாலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு மாலை வேலை பதினைந்தாம் தேதி தொடங்கிவிட்டது அந்த நேரத்தில் பாஸ்கா ஆடு வெட்டப்பட வேண்டும் இயேசு இந்த மாலை வேளையில்தான் தம்முடைய திருத்தூதர்களோடு அந்த இறுதி இரா அமர்ந்து பாஸ்கா ஆடு வெட்டப்படுகிற பாஸ்கா ஆடு நான் என்று தன்னை இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் தன்னுடைய திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் கொடுத்ததைத்தான் பாஸ்கா நற்கருணை கொண்டாட்டும் என்று நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கொண்டாடுகின்றோம் மீண்டும் முதல் வாசகத்திற்கு வருகின்றோம் விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் அந்த பாஸ்கா ஆடு எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது குறைபாடு அற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும் குறை அற்றதாக குறைபாடு இல்லாததாக இருக்க வேண்டும் விடுதலை பயணம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று ஐ நான்கிலே ஐந்திலே இந்த மூன்று வசனத்திலே படிக்கின்றோம் அக்குட்டியானது ஓனமுடையதாக இருக்கக்கூடாது உயிர் ஊசல் இருக்கக்கூடாது நோய்வாய்ப்பட்டதாக இருக்கக்கூடாது சோவையானதாக இருக்கக்கூடாது இன்றைக்கோ நாளைக்கோ என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கக்கூடாது குறைவுபடாததாக இருக்க வேண்டும் ஒரு வயது குட்டி காரணம் பார்வைக்கு இணையதாக இருக்கும் வாயுக்கு சுவையுடையதாக இருக்கும் செழுமையான மெய்மைய மென்மையான சதையும் எலும்பும் கொண்டதாக இருக்கும் ஒரு வயது ஆட்டுக்குட்டி உயிர்துடிப்புள்ள ஜீவனாக இருக்கும் ஆடுகளை அதிலும் குறிப்பாக ஒரு வயது ஆட்டுக்குட்டியை தம் சொந்த பிள்ளை போல் செல்லமாக தங்கள் வீட்டிலேயே பிள்ளைகளை எப்படி வைத்திருக்கிறார்கள் அப்படிதான் தான் இஸ்ராயலர் தங்கள் வீட்டிலேயே அந்த குட்டிகளை வைத்துக் கொள்வார்கள் இப்படி வளர்க்கும் ஆயனுக்கு அந்த ஆட்டை குறைபாடற்ற கிடாயாக இருக்கின்ற ஒரு வயது உடைய அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டுவது பலியிடுவது ஐயோ தாங்கி ஒன்னா தாங்க ஒன்னா இழப்பும் வலியுமாக இருக்கும் அதைதான் கடவுள் கேட்கிறார் நற்கருணை அதுதான் மறுபக்கத்திலே கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பலி நொறுங்குண்ட இதயம்தான் என்பதை திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கின்றோம் பலி ஒப்பு கொடுப்பவரின் இடத்தை அந்த ஆடு எடுக்கிறது எதற்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம் நான் என்னையே கொடுக்க ஆசைப்படுகிறேன் எனவே என்னிடத்தில் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த திளேஸ் ஆஃப் விகேரியஸ் ஆஃபரிங் என்னுடைய இடத்திலே நான் இந்த ஆட்டை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பலியிடுபவருக்கு ஏதோ ஒரு வித இல்லாமையை ஒரு குத்துதலை ஒரு வருத்தத்தை ஒரு இழப்பை இதய பிசைவை இதய கிழிப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படித்தான் அந்த ஆடு வெட்டும் பொழுது அந்த ஆயனுக்கு இருந்திருக்கும் அது அவ்வளவு செல்ல பிள்ளை அது நல்ல ஆடு இதை போயா இதைத்தான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது இதுதான் என் ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட சிலுவையின் செம்மறியாகத்தான் தன்னை தாரை பார்க்க போவதாக தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள்

நற்கருணையை ஏசு தருகின்றார் நற்கருணை ஆடாக அவர் மாறுகின்றார் இவ்வாறு வெட்டப்படும் மாட்டுக்குட்டியின் இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் விடுதலை பயணம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே அதை உண்ணும் இஸ்ராயிலரின் குடும்பங்களின் வீடுகளில் இரு கதவு நிலைகளிலும் ஒரு கதவுல ரெண்டு பக்கமும் நிலைகள் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும் அன்புமிக்கவில்லை விவிலிய உலகத்தை சுற்றி வாழ்ந்த மக்களுடைய வழக்கத்திலே பழக்கத்திலே அக்கால பண்பாட்டிலே பலிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து குழந்தைகள் மற்றும் வீட்டு கோழிகள் நெற்றியிலே பூசுவார்களாம் எதற்காக என்றால் தீய சக்திகளின் தாக்குதல்களில் இருந்து அவற்றை கொள்வதாக அந்த ரத்தம் காத்து கொள்ளும் என்று அவர்கள் நம்பினார்கள் இப்பொழுது புரிகிறதா ஏன் இந்த ரத்தம் வீட்டு நிலைகளிலே பூசப்பட வேண்டும் என்று அதோடு கூட யூதர்களுடைய உடல் கூறு த பயாலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இதை அவர்கள் புரிந்து கொண்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய நம்பிக்கையின்படி நாம் கேட்டால் உயிர் எங்கே இருக்குதுன்னா ஹார்ட்டில் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் அவர்களுக்கு உயிர் வாழும் அனைத்தின் உயிரும் அதனதன் இரத்தத்தில் இருப்பதாக கருதினார்கள் இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் இயேசுடைய திரு உடல் திரு ரத்த இந்த கொடையை புரிந்து கொள்ள முடியும் அவர்களுடைய நம்பிக்கை ஒருவருடைய உயிர் அல்லது ஒரு உயிர் வாழும் எந்த ஒரு மிருகமாக இருந்தால் அதனுடைய உயிர் எதில் இருக்கிறது என்றால் அதனுடைய இரத்தத்தில் இருக்கிறது என்று அதனால்தான் நாம் படிக்கின்றோம் கொலை உண்ட ஆபேலின் ரத்தம் இரத்தத்தின் குரல் அந்த உயிருடைய குரல் எங்கிருந்த ரத்தத்தின் குரல் என்றால் அந்த உயிரினுடைய குரல் மண்ணிலிருந்து கடவுளை நோக்கி கதறி அழுதது என்று தொடக்க நூல் நான்கு பத்திலே படிக்கின்றோம் அதனால்தான் பாவ கழுவாய் தேடும் எந்த முயற்சியிலும் நீ பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக கட்டாயமாக இரத்தம் சிந்தப்படுதல் கட்டாயமாக்கப்படுகிறது லேவியர் பதினாறு அதிகாரம் பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரை படிக்கும் பொழுது புரிகிறது இரத்தம் சிந்தாமல் பாவ பரிகாரப்பலி ஏனென்றால் ரத்தத்தில் தான் உயிர் இருக்கு உரு உயிரை கொடுத்துதான் நான் பரிகாரம் செய்யும் என் ஆண்டவர் இயேசுடைய திரு ரத்தமும் இத்தகைய குரலை தான் நம் சார்பாக என் சார்பாக பாவிகளாக இந்த உலகத்தின் சார்பாக கொரோனாவால் சுருண்டு கிடக்கிற இந்த உலகத்தின் சார்பாக ஏறெடுக்கப்படுகிறது எபிரேயர் பன்னிரண்டு இருபத்தி நான்கிலே படிக்கிறோம் ஆபேலின் ரத்தத்தை விட அந்த உயிர்குரலை விட இவருடைய உயிர்குரல் மிக வலிமையோடு தந்தையின் தந்தையின் முன்னால் நமக்காக பரிந்துரைக்கிறது அனுபவிக்கவில்லை அதனால்தான் நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்திலே பாஸ்கா திருவழிப்பில் பந்தரிக்கப்பட்ட தண்ணீர் அதை தொடரும் உடனடி நாள்களில் வீடுகளில் தெளிக்கப்பட்டு ஆசீர்வதிப்பதன் பின் அமைவும் இதுதான் பாஸ்காவுடைய இரத்தம் இயேசுடைய இரத்தம் நம்ம எல்லா தீங்குகளிலிருந்தும் எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் இன்று நம்ம எல்லாம் அச்சுறுத்துக் கொண்டிருக்கின்ற நோய் நொடிகளில் இருந்தும் காப்பாற்றக்கூடியது எனவேதான் அந்த ரத்தம் பூசப்படுகிறது இன்று கூட ஒருவேளை நாம் எல்லோரும் இந்த காணொலியிலே தொழில்நுட்பம் வழியாகத்தான் திருப்பலி காண முடிகிறது இந்த விழா கொண்டாடுகின்றோம் பரவாயில்லை ஒருவேளை வீட்டிலே சிறு தண்ணீரை எடுத்து ஜெபம் சொல்லி அதை நம்முடைய வீட்டு நிலைகளிலே இந்த இயேசுவின் ரத்தம் ஜெப ஜெயம் என்று சொல்லி கொண்டு ஜெபத்தோடு பூசி பார்ப்போம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இதுதான் இந்த இயேசுவின் இரத்தத்திலே உயிர் காணிக்கை உயிர் கொடுத்தல் இயேசு தன்னை கொடுப்பதற்கு ரத்தத்தை கொடுக்கின்றார் அடுத்தபடியாக அதே விடுதலை பயணம் பனிரெண்டாம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அந்த இறைச்சி ரத்த தெளிக்கப்படுகிறது அந்த ஆட்டு இறைச்சி மென்மையானது என்று சொன்னோம் அதை நெருப்பிலிட்டு வாட்டுவது பலிப்பொருள் எப்படி அது பலி ஆகிறது என்றால் பலி ஒப்பு கொடுப்பவரும் தன்னை வாட்டி வதைத்து புடமிட்டு உருவிழந்து உவந்து அர்ப்பணிப்பு பொருளாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் எரித்தல் என்று சொல்லும் பொழுது பழையது இல்லாமல் போகிறது நான் சுற்றும் முற்றுமாக முழுதுமாக இல்லாமல் போகிறேன் அதோடு கூட அந்த உணவில இன்னொரு மெனு சேகிறாங்க என்னன்னாக்கா நம்மெல்லாம் உப்பு வேணும் மிளகு தூள் வேணும் டேபிள் மேல வச்சுருப்போம் ஆனால் பாஸ்காவிலே கசப்பு கீரையும் அன்றைய உணவு பட்டியலில் இடம் பெற வேண்டும் விடுதலை பயணம் சொல்லுகிறது இதற்கு விடுதலை பயணமே பதில் சொல்லுகிறது முதல் அதிகாரம் பதினான்காம் வாசனத்திலே படிக்கின்றோம் எகிப்தியர் கொடுமைப்படுத்தி ஒவ்வொரு இஸ்ராயலரிடம் வேலை வாங்கிய பொழுது இஸ்ராயலுடைய வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தார்கள் என்று ஒன்று பதினான்கிலே படிக்கிறோம் விடுதலை பயணத்திலே இதை அவர்களுக்கு நினைவூட்டி இந்த கசப்பு வாழ்க்கை முடிவடைகிறது என்றோடு எனவே கசப்பு கீரை அந்த இரவு உணவிலே நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்து கசப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாகும் அந்த இரவு முதல் இஸ்ராயல் மக்கள் தொடங்க போகும் பாஸ்கா அனுபவமும் அதை தொடரும் பாலைவன பயணமும் விடுதலையின் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லப் போகிறது ஆனால் அது இட் இஸ் நாட் எ பேட் ஆஃப் ரோஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அது இடுக்கமான வாயில் வழியாக குறுகலான பாதை வழியாக இட்டு செல்லும் ஒரு நீண்ட நெடிய பயணமாக அமையப்போகிறது கசப்பை இப்பொழுதே சுவைத்து விடுங்கள் கசப்பு இருந்தால்தான் சுவையை நாம் பாஸ்கா சுவையை நாம் கொண்டாட முடியும் எனவே அந்த கசப்பு தேவை என்பதை முன் உணர்த்துவதாக கசப்பு கீரை சேர்க்கப்படுகிறது என் ஆண்டு ஒரு இயேசுடைய கொடையிலே கசப்பை நீக்குகின்ற மருந்து எனத்தான் நற்குரணையை பற்றி நான் சொல்லும் அது விருந்து விருந்து உணவு அளிக்கிறது ஊட்டம் அளிக்கிறது அது மருந்து அது நம்மில் இருக்கின்ற கசப்புகளை நம்மில் இருக்கின்ற நச்சை நம்மில் இருக்கின்ற வைரஸை அது கொரோனா வைரஸாக இருக்கலாம் எந்த வைரஸாக இருந்தால் அல்லது பாவ வைரஸாக இருக்கலாம் எல்லாவற்றையும் எடுக்கக்கூடிய மருந்து அது சாகும் தருவாயில் இருப்போருக்கு நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தை அழகாக படிக்கின்றோம் சாகும் தருவாயில் இருப்பவருக்கு மதுவை கொடு மனமுடைந்த நிலையில் இருப்பவருக்கு திராட்சை ரசத்தை கொடு என்று சொல்வார்கள் இந்த ஆலோசனைப்படி நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று ஆறு ஏழு ஆலோசனைப்படி இயேசு சிலுவையில் தொங்கும்போது போது என்ன நடந்தது பாருங்கள் கடைசி நேரத்து இறக்க செயலாக லாஸ்ட் மினிட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மர்சி என்ன செய்கிறாங்க இயேசு சிலுவையில் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் திராட்சை ரசத்தின் போதையை முடுக்கிவிடும் வண்ணமாக அதிலே கசப்பு காடியை சேர்க்கிறார்கள் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது அவர் சுவைக்க செய்ய காடியை கசப்பை குடித்து நம்முடைய கசப்பை எல்லாம் சிலுவையிலே எடுக்கப் போகிறார் அதுதான் கசப்பு கலந்த பாஸ்கா நம் முன்னால் நிறுத்தப்படுகிறது அவ்விரவு பாஸ்கா உணவின் மற்றொரு முக்கியமான பகுதியாக அமைவது புளிப்பற்ற அப்பம் அவர்கள் உண்ணப்போகின்ற அப்பம் புளிப்பு அற்றதாக இருக்க வேண்டும் செம்மறி அதை பற்றி பார்த்தோம் எபிரிய மொழியிலே அப்ப அப்பத்தை குறிப்பது லெஹேம் என்ற ஒரு வார்த்தை லெஹேம் இதே சொல்லுதான் உணவுக்கு கூட அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் லெஹேம் என்றால் அது அப்பம் ரொட்டி அல்லது உணவு என்று கூட அப்படி என்றால் அவருடைய மிக முக்கியமான ஸ்டேபிள் ஃபுட் என்று சொல்வார்கள் இந்த அப்பம்தான் எபிரியர்களுடைய மிக முக்கியமான உணவாக இருந்தது இந்த உணவு நெருப்பு தணலில் நாம் வைத்திருப்பது போல வானல் சட்டியெல்லாம் இருக்காது தோசைகள் எல்லாம் இருக்காது நெருப்பிலே சுடப்பட்ட அப்பங்களாக இருக்கும் அவை இதைத்தான் அவர்கள் அன்றும் இன்றும் உண்டு வருகிறார்கள் அப்பங்கள் செய்ய நம் எல்லோருக்கும் தெரியும் தானிய மாவு பிசையப்பட வேண்டும் மாவு பிசையப்படும் அந்த மாவு பிசையவதை பொறுத்து தான் அப்பத்தினுடைய மென்மைத்தன்மையும் சுவைத்தன்மையும் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும் இந்த மாவு புலிப்பேரினால் தான் சுவை கூடும் எப்போ நம்ம புளிப்பு விரும்புவோம் ஊர்காய் விரும்புவோம் ஏன்னா புளித்தது ஆனால் எந்த ஒரு உணவு பண்டமும் புளிப்பு அடைய வேண்டுமென்றால் கால அவகாசம் வேண்டும் அது உடனே புளி பெயராது கொஞ்சம் வைக்கணும் ஒரு நாள் ஒரு இரவு தாண்ட வேண்டும் அல்லது பழையதை சேர்க்க வேண்டும் முந்தின நாள் புறை என்று சொல்கிறோம் அந்த பிறையை சேர்க்கணும் பழையதை சேர்க்கும் பொழுது அது புளிப்பு அடைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பாஸ்கா கடத்தலுக்கு ஆயத்தப்படுத்தப்படும் இஸ்ராயலுக்கு இவை இரண்டுமே மறுக்கப்படுகின்றன கால அவகாசம் இல்லை பழையது சேர்ப்பது இல்லை என் ஆண்டு ஒரு இயேசுடைய இதை நாம் பார்க்க போகிறோம் இஸ்ராயலுக்கு இவை இரண்டும் மறுக்கப்படுகின்றன அவர்கள் நேரம் எடுத்து ஆற அமர முடிவு செய்து போதிய தயாரிப்புகள் செய்துவிட்டு மூட்டை முடிச்சுகள் கட்டிக்கொண்டு கட்டு சாதம் எடுத்து மேற்கொள்ளப் போகிற ஒரு திட்டமிட்ட பயணம் அல்ல இது இது இறைவன் வகுத்த தீவிரமான திட்டம் கடவுளுடைய அதிதீவிர அதிதீவிர திட்டம் இது அவரின் நெருக்கடி காலத்தில் அவர் குறுக்கிடுகிறார் இந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே காத்திருக்க தாமதிக்க இடமே இல்லை இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு கட்டம் அது இடையிலே கச்சையை கட்டிக்கொள்ளுங்கள் காலடிகளை அணிந்து தயாராக இருங்கள் அப்படி என்றால் பயணத்திற்கு தயார் என்ற அர்த்தம் கையில் கோல் பிடித்து கொண்டு விரைவாக உண்ண வேண்டிய உணவு விடுதலை பயணம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் படிக்கின்றோம் இது விரைவாக உண்ண வேண்டிய உணவு நீரில் வேக வேகாத வேகாத வேக உணவு ஸ்பீட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் வேக வைக்கக்கூடாது வேக வைக்க வேண்டும் என்றால் நேரம் வேண்டும் வேகாத இது வேக உணவு இது சமைத்து சுவைக்கப்படாத விரைவு உணவு இது அதே வேளையிலே இதில் புளிப்பு கலக்கக்கூடாது புளிப்பை சேர்ப்பது என்பதால் ஏற்கனவே புளிப்பேறிய பழையதை விவிலியத்திலே பழையது என்றாலே அது எகிப்தியருக்கு உரியது அது பாவமானது எனவே எகிப்தியருக்கு உரியதான அந்த பழையதை இதோடு சேர்க்கக்கூடாது எகிப்துக்குரியது எதுவாயினும் அது கசப்பானது கடுப்பானது பாவமானது அடிமை வாழ்வை ஏற்படுத்தக்கூடியது அந்த அடிமை வாழ்வுக்குரியது எதுவும் இதில் வரக்கூடாது என் இயேசுவருடைய கா இந்த கொடை இருக்கிறது அவ்வளவு அருமையான கொடை அதுதான் இந்த பாஸ்கா இரவு அப்பத்திலே புளிப்பற்ற மாவாக இருக்குவேன் இயேசு நடத்தியது போன்று இந்த பாஸ்கா கூட எகிப்தின் இரவு இராவுண இறுதி இராவுணவு இயேசுக்கு எப்படி இந்த இறுதி இரா நற்கருணை தருகிற உணவாக மாறியதோ அதுபோல அன்று இஸ்ராயில் மக்களுக்கும் இது இறுதி இரா என்பதால் இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும் அதில் எதையும் விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம் என்றும் துல்லியமான அறிவுரை அவர்களுக்கு தரப்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அடுத்த நாளை பற்றி சிந்தனையில்லை இன்று இரவு ஆண்டவர் நம்மை கடந்து செல்ல போகிறார் யார் யார் வீட்டு நிலைகளிலே ரத்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களெல்லாம் தப்பித்துக் கொள்வார்கள் இயேசுவின் ரத்தம் எங்கெல்லாம் பூசப்படுகிறதோ அங்கெல்லாம் பாதுகாப்பு இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோருடைய புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்றும் மார்க்கு எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பழைய ஆடை புதிய ஆடு துணி என்று இரண்டையும் புதிய திராட்சை மது பழைய தோல்பை ரெண்டும் ஒத்து போகாது என்று சொல்கிறாரே அதுதான் புளிப்பற்ற மாவுடைய விளக்கம் இது மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களிலே படிக்கின்றோம் ஆனால் தான் இன்றும் அன்பு நாம் இயேசுவின் திருவுடலாக மாற பயன்படுத்துகிற நம்முடைய திருப்பலி அப்பங்கள் இருக்கின்றன பெரிய அப்பமாக இருந்தாலும் நாம் நாம் வாங்குகிற நற்கருணை சிறிய அப்பமாக இருந்தாலும் அந்த மாவு இன்றும் கூட திரு அவையின் வரவிலை புளிப்பற்ற மாவில் செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வோம் நற்குருணிக்கு நாம் சாற்றும் உயர்ந்த ஆராதனை பாடல் ஆகிய மாண்புயர் கீதம் அக்வினா புனித தோமா இயற்றிய அவர் நற்குருணை பக்தர் நற்குருணை பற்றி அருமையான பாடல் இயற்றியவர் அவர் பாடிய ஒரு நீண்ட கவிதை பாடலின் இரண்டு கடைசி அடிகளைத்தான் நாம் பாடுகிறோம் மாண்புயர் கீதத்திலே அதிலே அவர் அழகாக சொல்வார் பழைய நியம முறைகள் அந்த பழைய புளிப்பு மாவு எகித்துக்கு உரியது இதையெல்லாம் இந்த நற்கருணையிலே மறைந்து போகிறது புதிய நியம முறை இயேசுவின் இரத்தத்திலே கனிகின்ற புதிய மீட்பினுடைய வாய்ப்புகள் வாழ்வு ஆதாரங்கள் இங்கே நமக்கு கிடைக்கிறது நற்கருணை வைத்து பாடுகிறோமே மறந்து விடாதீர்கள் நற்கருணை முன்னால் முழந்தாள் படிட்டு பாடும்பொழுது பழையது புளிப்பற்றது பழையதெல்லாம் போன புளிப்பற்றது இது எனவே இயேசுவிலை மீட்பின் புது நலன்கள் நம் முன்னால் வைக்கப்படுகின்றன அன்பு இந்த சூழ்நிலையில்தான் நாம் இந்த இயேசுவடைய மாபெரும் கொடையை புரிந்து கொள்கிறோம் வைத்து ஆண்டவர் சொல்கிறார் இவ்வாறு நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் தன்னை இழப்பது தனக்கு நெருக்கமாக இதயத்துக்கு இனிதாக இருப்பது இதையெல்லாம் இழப்பது அதுதான் நற்குருணை நான் அன்பு செய்தது போல நீங்கள் அன்பு ஆனால் தான் இயேசு தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இருக்க முடியாது என்று சொல்லி நாளை தினம் அவர் செய்ய இருந்ததை இன்று அவர் விளக்கி காட்டிவிட்டார் இப்பொழுது அவருடைய அன்பு கட்டளைக்கு விளக்கம் நமக்கு புரிகிறது தான் அன்பினுடைய விளக்கம் நற்கருணை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு புரிந்து கொள்கிறோமோ நாம் எவ்வளவு அடிக்கடி வாங்குகிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்கிறோம் அந்த அளவுக்கு நாம் அன்பை வாழ்வாக்க முடியும் அன்புமிக்கவர்களே இந்த பின்னடியில் இந்த நற்கருணை நிரந்தரமாக இருப்பதற்காகத்தான் குருத்துவத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் இன்று திரு அவையின் குருத்துவத்தை ஒப்பு கொடுத்து குருத்துவத்தை புதுப்பித்து தாரும் எங்கள் குருக்களை புதுப்பித்து தாரும் அவருடைய உள்ளங்களை புதுப்பித்து தாரும் அவருடைய வாழ்க்கையெல்லாம் புதுப்பித்து தாரும் என்று செபிக்கின்றோம் அன்புமிக்கலில் நம் குருக்களை அன்பு செய்வோம் குருக்கள் வானத்திலிருந்து இறக்கப்பட்டவர்கள் அல்ல நம் மத்தியிலிருந்து உருவாகியவர்கள் நம்மை போன்றவர்கள் பலவீனர்கள் தகுதியற்றவர்கள் ஆனால் கடவுளுடைய கிருபைதான் என்னுடைய குருத்துவ வாழ்விலை இந்த நாளை நான் மிக சிறப்பாக கொண்டாடுவேன் ஆனால் தான் இன்று வரை நான் குரு பட்டம் வாங்கி அன்று முதல் இன்று வரை இந்த பெரிய வியாழக்கிழமை என்னுடைய குருத்துவ ஆண்டு நாளிலும் இந்த என்னுடைய குருத்துவ அபிஷேக திரு உடையை அணிவது உண்டு நன்றி சொல்வதற்காக தகுதியற்ற எங்களுக்கு இந்த உடையை கொடுத்து இந்த மாபெரும் நற்கருணையை கையில் ஏந்த வைத்தும் இயேசுடைய அன்பை அறிவிக்க எங்களையெல்லாம் அழைத்திருக்கிறாரே அந்த அற்புதமானவர் அற்பமானவர்கள் அற்புதமானவரால் தான் நாங்கள் அர்ச்சிக்கப்படுகின்றோம் அன்புமிக்கொள்ள எங்களுடைய குருத்துவத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய குருத்துவத்தில் நீங்கள் உடன் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் எங்களுடைய குருத்துவத்தை நீங்களும் பாதுகாத்து கொள்ளுங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் எங்களுக்கு அடிக்கடி சில காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று நாங்கள் சொல்ல முடியாது நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் இந்த குருத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய கடந்த கால முப்பது ஆண்டுகளுக்கு மேல் நான் பணி செய்த குருக்களை நான் பார்ப்பதுண்டு என்னோடு பணி செய்த குருக்களையும் நான் நினைப்பதுண்டு ஒவ்வொருவருடும் எத்தனை எத்தனை அருமையான திறமைகளை கடவுள் கொடுத்திருக்கின்றார் ஒரு குருவை அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் சாதாரணமாக அவர் தேர்ந்து கொள்வதில்லை ஒவ்வொரு குருவிடும் எத்தனை எத்தனை அருமையான குணநலன்கள் இருக்கின்றன என்று நான் பார்த்திருக்கின்றேன் என்னோடு பணி செய்களை பார்த்து ஒவ்வொருவருக்கும் எத்தனை எத்தனை தனிப்பட்ட திறன்கள் என்னிடம் இல்லாத திறன்கள் எல்லாம் அவர்களிடம் இருப்பதை பார்க்கின்றேன் இதுதான் குருத்துவத்தின் மகிமையும் மேன்மை அனுபவிக்கவில்லை பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன் இது அதிர்ச்சியை தருவதாக இருக்கலாம் ஆனால் தெரிந்து கொள்வது நல்லது பழைய ஏற்பாட்டின் அரசர்கள் எல்லாமே வீண் போனவர்கள் தான் மானர்க்கி என்று சொல்கிறோமே அந்த அரசே ஒரு பெரிய தோல்விதான் ஆனால் ஒரு சில அரசர்கள் மட்டும் எண்ணி விடக்கூடிய அரசர்கள் மட்டும் நல்ல அரசர்கள் அவர்களில் ஒரு அரசன் ஊசியா என்ற யூதாவை ஆண்ட எருசலேமிலே அரியணை வைத்திருந்த ஊசியா அரசன் குறிப்பேடு இருபத்தி ஆறாம் இரண்டாம் குறிப்பேடு இரண்டாம் குறிப்பேடு இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை தயவு செய்து படித்து பாருங்கள் மிக அழகாக சொல்லப்படுகிறது இந்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஊசியா மிக சிறப்பான ஆட்சி செய்கிறார் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கின்றார் எல்லாவற்றிலும் அவர் செய்ததெல்லாம் சிறப்பாக இருக்கிறது வழிபாட்டை எல்லாம் நெறிப்படுத்துகின்றார் மக்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் உயர்த்துகிறார் பல முன்னோக்கு திட்டங்களை எல்லாம் முன்வைக்கின்றார் எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது ஆனால் அரசன் ஒரு நாள் ஒரு தவறு செய்து விடுகிறான் என்ன தவறு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டு குறிப்பேடு பதினாறாம் வசனத்திலே படிக்கின்றோம் ஊசியா வலிமை மிக்கவன் ஆனபோது அரசனுக்கு அந்த வலிமை தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் விடுகிறது அதான் ஆபத்து என்ன பாருங்க தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்படியாமல் தூப பீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான் சொல்ல போனா குருக்கள் செய்ய வேண்டிய எதுக்கு எதுக்கு குருக்கள் நானே தூபம் காட்டுவேன் நானே கடவுள்கிட்ட போவேன் சொல்லிட்டு போய் தூபம் காட்ட ஆரம்பிக்கின்றான் ஆனால் குரு அசரியாவும் அவருடன் ஆண்டவரின் எண்பது வலிமை குருக்களும் தொடர்ந்து சென்றனர் அவர்கள் அரசன் ஊசியாவை தடுத்து நிறுத்தி அவனிடம் ஓ ஊசியா ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது உமது வேலை என்று தூபம் காட்டுவதற்கென திருநிலைப்படுத்தப்பட்டவரும் ஆரோரின் புதல்வருமான குருக்களுக்கே உரிய பணி அது ஆதலால் திருத்தலத்தை விட்டு வெளியே சென்றுவிடும் நீர் செய்வது தவறு நீர் கடவுளாகிய ஆண்டவரால் மேன்மை பெற மாட்டீர் நீர் அரசன் இவ்வளவு நல்ல காரியம் செய்தீர் ஆனால் குருக்கள் இடத்தை நீ வந்து என்று எச்சரிக்கிறார்கள் அப்பொழுது ஊசியா சினமுற்றான் அரசன் இல்லையா அதிகாரம் இல்லையா ஆணவம் இல்லையா இவ்வாறு அவன் தூப கலசத்தை கையில் பிடித்துக்கொண்டே குருக்கள் மேல் கோபமுற்ற போது குருக்கள் மீது கோபப்படக்கூடாது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூப பீடத்திற்கு அருகில் சென்ற பொழுது அவன் நெற்றியில் தொழுநோய் கண்டது தலைமை குருவான அசரியாவும் மற்ற எல்லா குருக்களும் அவன் நெற்றியில் தொழுநோய் பற்றி இருப்பதை கண்டனர் அவ்வளவுதான் தொழுநோய் வந்தாலே கூடாரத்திற்கு வெளியே நீ ராஜாவா இருக்கலாம் உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற முனைந்தனர் ஊசியாவும் ஆண்டவர் தன்னை தண்டித்ததால் உடனே வெளியேறினான் எந்த என்றால் அரசன் ஊசியா இறக்கும் வரை ஒரு தொழு நோயாளியாகவே இருந்தான் நான் குரு என்பதால் யாரையும் அச்சப்படுத்தவில்லை ஆனால் குருத்துவத்தின் மேன்மையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த மேன்மை எங்களுக்கெல்லாம் அச்சத்தை உருவாக்குது இப்படிப்பட்ட குருத்துவத்தை நான் எவ்வளவு கவனமாக காப்பாற்ற வேண்டும் நமக்கு பெரிய சவால் இப்படிப்பட்ட குருத்துவத்தை நாம் எப்படி மதிக்கப் போகிறோம் என்பது எந்த அளவுக்கென்றால் ஊசியா இறந்த பொழுது அரசர்களுடைய அரண்மை வளாகத்தில் அவனுக்கு கல்லறை கொடுக்கப்படவில்லை மறுக்கப்பட்டது ஊருக்கு வெளியே அவன் அடக்கம் செய்யப்பட்டான் அன்புமிக்கொள்ளே இன்று இந்த குருக்களுக்காக நன்றி சொல்வோம் குருக்களுக்காக செபிப்போம் இந்த குருக்கள் நாங்களும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது லேவியர் புத்தகத்திலே பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எல்லோருக்கும் தெரியும் சாமியார்னா தாடி வச்சிருப்பாங்களா தாடி வைக்கக்கூடாதா ஒரு கேள்வி அது சொல்லப்படுகிறது லேவியர் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் இப்படி படிக்கின்றோம் தலைமுடியை திருத்திக் கொள்ள வேண்டாம் ட்ரிம் பண்ணாத தாடியின் ஓரங்களை சிறைக்க வேண்டாம் தாடி வச்சுக்கணும் அப்போ அதான் யூதர்கள் பெரும்பகுதி தாடி வைத்திருப்பார்கள் தாடியை ட்ரிம் பண்ண மாட்டாங்க ஏன்னாக்கா என்ன அர்த்தம் பாருங்களேன் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ உன்னுடைய நிலத்திலே அறுவடை செய்யும் பொழுது ஓரங்களை எல்லாம் நீ வெட்டக்கூடாது ஓரங்களில் எல்லாம் நீ அறுவடை செய்யக்கூடாது அது ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு அன்று மாலை பிச்சை எடுத்துக்கொண்டு வருகிற உணவில்லாதவர்களுக்கு அது விட்டு வைக்கப்பட வேண்டும் என்று இதை மறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது அப்போ மறந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை எங்கே நீ நினைவுபடுத்திக் கொள்ள உன் உடை நடை லைஃப் ஸ்டைல் என்று சொல்கிறோமே இதுதான் உனக்கு நினைவூட்டலாக இருக்க வேண்டும் அங்கு ஏழைகளை வாழ வைப்பதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் நோ ட்ரிமிங் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அதேதான் நீ இங்கே ட்ரிம் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு நடை உடை பாவனை நம்முடைய வாழ்வு முறை ஒரு சாட்சியமாக இருப்பதை ஒரு நினைவூட்டலாக எனக்கு நினைவூட்டல் அடுத்தவர்களுக்கு நினைவூட்டல் என்பதை என் சகோதர குருக்கள் நாங்கள் உணர்கின்றோம் எனவே இந்த குருத்துவத்தை வாழ்வது என்பது மிக சிரமமானது ஆனால் அதே நேரத்தில் மிக சந்தோஷமானது என் வலிமை போதும் என்று சொல்கிற ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய வலிமையை அவ்வப்போது தந்து கொண்டிருக்கிறார் நன்றி சொல்வோம் எனவே அன்புமிக்க சகோதரிகளை சகோதரிகளை இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த மேல்மாடி முதல் கொடைக்காக இந்த நற்கருணை என்ற மாபெரும் கொடைக்காக இந்த நற்கருணையை தொடர்வதற்காக குருத்துவோம் என்ற மாபெரும் கொடைக்காக இந்த இரண்டும் விளக்க வேண்டிய அன்பின் கொடைக்காக இந்த மூன்று கொடைகளும் ஒன்றாக இணைந்து நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த மாபெரும் நாளுக்காக நன்றி சொல்லி நம்மை இந்த நாள் இயேசுடைய அடுத்த மறை நிகழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று உருக்கமாகச் செபிப்போம்